இன்னொரு இது, நீங்கள் யோகாவும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ யோகாவுடைய முக்கியத்துவம் இப்போ இருக்கக்கூடிய இந்த யங் ஜென்ரேஷன் அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு வச்சுருக்காங்களே, அதை பற்றி கொஞ்சம் சார். இப்போ பாருங்கள் சார், இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்ன்றது ஏஜ் பார்த்துலாம் வர்றதில்லை, எப்போ வேணாலும் வருது, திடீர்னு வந்துடுது, மனதான் வரமாட்டேங்குது, ஹார்ட் அட்டாக் நிறைய வருது சமுதாயத்தில். இதுக்கு காரணமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கை முறை. இது எல்லாமே இவனாக ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றது, ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறது, யாரோ ஒருத்தருக்காக போய் கம்பெனியில் வேலை பார்க்குறது, குடும்பத்தை கவனிக்க நேரம் இல்லாமல் போகுது, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் மூழ்கி கிடப்பது, வீடியோ கேம்ஸ் விளையாடுவது, குழந்தைகள் வீடியோ கேம் விளையாடி ஒரு பையன் செத்தே போயிட்டாங்க டென்ஷனில். அதே போல் எங்கேயோ பார்த்துக்கிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெஸ் அதிகமாகி 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 உடலில் பல பிபி, கொலஸ்ட்ரால், பிபியை கவனிக்காமல் விட்டால் கடைசியில் பிபி தான் சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஈஸியாக சின்ன பசங்களுக்கே டயபெட்டிஸ் வந்துடுது, கேட்டால் ஜுவனைல் டயபெட்டிஸ்னு அப்படி பேர் வேற வைக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு பண்டைய இந்தியர்கள் கண்டுபிடித்தது தான் யோகக்கலை. பதஞ்சலி முனிவராக உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 18 சித்தர்கள் அதை வளர்த்தார்கள். திருமூலர், அகத்தியர் போன்ற பெரும் சித்தர்களால் வளர்க்கப்பட்ட மாபெரும் கலையை அதை ப்ராப்பராக இந்த ஈஷா யோகா ஒரு கிரியாவாக, ஒரு பிராணாயமமாக, ஒரு சூனியா மெடிடேஷனாக என்று அவர்கள் சொல்லித்தருகிறார்கள். யோகா எந்த ஃபார்மில் இருந்தாலும் நல்லது தான். மன அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட் முதல்ல கிடைக்குது, ஆரோக்கியம் மேம்படுகிறது, தெளிவான சிந்தனை வருகிறது, முடிவெடுக்கின்ற பக்குவம் வருகிறது, மற்ற மனிதனை நேசிக்கின்ற ஒரு இயல்பான அன்பு உள்ளத்தில் சுரக்கிறது. இது எல்லாம் யோகாவால் நடக்கிறது. அதனால் யோகா நிச்சயம் நம் வாழ்வின் முக்கியமான அங்கமாக இனி மாறிவிடும். முந்தியெல்லாம் யாரோ சில பேர் தான் வாக்கிங் பண்ணாங்க, இப்போ எல்லோரும் வாக்கிங் பண்ணுறாங்க, எல்லோரும் வாக்கிங் பண்ணுறாங்க, இப்போ எல்லாருமே யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே தியானம். தியானம் என்பது மிக மிக அருகி வந்துகின்ற காலத்தில் இப்போ ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு 1000 ஒருத்தன் தியானம் பண்ணுவாங்க, இப்போ அடுத்தடுத்த வீட்டில் தியானம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ தியானமும் பெருகி வருகிறது. இதெல்லாம் நல்ல அடையாளங்கள் தான். இயற்கையை பாதுகாக்கணும், ஏரி குளங்களை தூர்வாகணும், மரம் நடணும், யோகா பண்ணணும், இது எல்லாமே இந்த சமுதாயத்தில் இருக்குது.